குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு பின் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். விவரங்கள். அதாவது குற்றாலத்தில் கடந்த 17ஆம் தேதி அனைத்து அருவிகளிலும் பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் ஒரு சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தான். இதைத் தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் பாதுகாப்பு கருதி மறு அறிவிப்பு வரை குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. அதன் பின்னர் சில நாட்களில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததை அடுத்து இன்று முதல் அனைத்து அருவிகளிலும் குளிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. மெயின் அருவியில் மட்டும் தரைத்தளம் பணிகள் நடப்பதால் அங்கு குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. பழைய குற்றால அருவி, புலி அருவி, ஐந்தருவி ஆகியவற்றில் இன்று காலை 7 மணி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஒரு வார இடைவெளிக்கு பின்னர் மிக உற்சாகமாக வந்த சுற்றுலா பயணிகளின் உற்சாகம் 1 மணி நேரத்திலே வடிய துவங்கியது. காரணம், மாவட்ட நிர்வாகம் அனுமதித்தாலும் இயற்கை அதற்கு துணை புரியவில்லை. மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து வெகுவாக அதிகரித்தது. இதனால் பாதுகாப்பு கருதி மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மலைப்பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் தண்ணீரின் அளவை சரிவர கணிக்க முடியாததால் அனைத்து அருவிகளிலும் தடை நீடிக்கிறது. அனைத்து அருவி கரைகளிலும் பாதுகாப்பிற்காக கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மழை இல்லாத போதிலும் மழை பெய்து வந்த போதிலும் தடையானது தொடர்ந்து நீடிக்கிறது. இன்னும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நாளையும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கும் என்றே தெரிகிறது. இந்த மழை காரணமாக குற்றால மலையில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்காணிக்கும் விதமாக சென்சார் கருவிகளை பொருத்துவது குறித்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மேற்கொள்ள இருந்த ஆய்வு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.